ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முகத்துக்காக நிறைய ஃபேஸ் பேக் பார்த்துருக்கோம். உடல் முழுதும் ஒயிட்டனிங் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மேஜிக்கல் ஒயிட்டனிங் பவுடர் எப்படி தயார் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க, 1/2 கப் முல்தானி மெட்டி பவுடர் எடுத்துக்கோங்க, 1/2 கப் சிகப்பு சந்தன பவுடர் எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் 3 போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. அடுத்து காய்ந்த ரோஜா இதழ் வேணும். இதுக்கு பன்னீர் ரோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இதழ்களை நிழல்லையே காய வச்சு வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. இந்த காய்ந்த ரோஜா இதழையும் கருஞ்சீரகத்தையும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பவுடரை அந்த 3 பவுடர் சொன்னோம் இல்லைங்களா, கடலை மாவு, முத்தானி மெட்டி, சிகப்பு சந்தன பவுடர், அந்த கலவையோட இந்த ரோஜா இதழையும் கருஞ்சீரகத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம சொன்ன மேஜிக்கல் ஒயிட்டனிங் பவுடர். இந்த பவுடரை உடல் முழுவதும் நீங்கள் ஒயிட்டன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். உடல் முழுவதும் மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா, ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு சின்ன பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. காதுக்கு கீழே கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்கள் இந்த கலவையை. இது உங்களுக்கு ஒரு மாதிரி இச்சிங் இல்லை அரிக்கிற சென்சேஷன் இருந்தால் ஃபேஸுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருந்தால் லைட்டாக அரிக்கும், அவங்க மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பவுலில் இந்த பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த பவுடர் கூட 2-3 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. சப்போஸ் குவான்டிட்டி நிறையா பவுடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சியில் இந்த கலவையை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் உடல் முழுதும் கை, கால், கழுத்து பகுதி, எங்கெங்கே கருமை அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். 20 மினிட்ஸ் வெயிட்டிங் டைம் கொடுங்க. ஆஃப்டர் 20 மினிட்ஸ் நல்ல குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணுங்கள். வாரத்தில் தொடர்ந்து 3 முறை இப்படி பயன்படுத்திட்டு வரும்போது உங்கள் ஸ்கின் நல்ல பிரைட்டாக கருமை நீங்கி ஒயிட்டனிங் எஃபெக்ட் வர்றத கண்கூடாக பார்க்க முடியும். இது ஒரு அருமையான மேஜிக்கல் ஒயிட்டனிங் பவுடர், பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். அனைவரும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதேபோல் இன்னொரு பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.